இந்தியாவினுடைய இறையாண்மை, ஒற்றுமை, இந்தியாவினுடைய பாதுகாப்பு, இதர நாடுகளோடு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய நட்புறவு, பொது ஒழுங்கு, கண்ணியம், மொராலிட்டி, இதையெல்லாம் வந்து ஒரு செய்தியினுடைய உள்ளடக்கம், ஒரு நிகழ்ச்சியினுடைய உள்ளடக்கம் மீறினால் அதையெல்லாம் வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இதை ஒரே வரியில் சொல்லணும்னு சொன்னால், ஒன்றிய அரசின் கையில் தங்கு தடையற்ற தணிக்கைக்கான அதிகாரத்தை கொடுக்கிற ஏற்பாடு தான் இந்த மசோதாங்கிறத நம்ம பார்க்கணும். இதில் கடைசியாக வந்து உச்சகட்டமாக என்ன சொல்கிறாங்கன்னா, பிராட்காஸ்டிங் அட்வைசரி கவுன்சில் அப்படின்னு ஒன்று உருவாக்குவாங்களாம். இதனுடைய வேலை என்னன்னா, இந்த மாதிரி என்னோடது தேவையில்லாமல் தடுத்துட்டாங்க, என்னுடைய எக்யூப்மெண்ட்டை வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டாங்கன்னு புகார்லாம் போகும்ல, அந்த புகாரையெல்லாம் விசாரித்து ஒன்றிய அரசாங்கத்துக்கு வந்து இப்படியெல்லாம் நீங்கள் நடந்துக்க கூடாது, உங்கள் அதிகாரிகள் இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க, இப்படியெல்லாம் புகார் வருது அப்படின்னு வந்து அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு கவுன்சில். சரி, இந்த கவுன்சிலில் உறுப்பினர்கள் யார் நியமனம் பண்ணுவா அப்படின்னா, ஒன்றிய அரசாங்கம் தான் நியமனம் பண்ணுமா. அப்போ ஒன்றிய அரசாங்கம் முழுக்க முழுக்க உறுப்பினர்களை நியமனம் செய்து அந்த கமிட்டி வரக்கூடிய புகார்களில் சரியாக தான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சி ஒன்றிய அரசுக்கு அட்வைஸ் பண்ணுமா? இது எங்கேயாவது நடக்கக்கூடிய விஷயமா? கடந்த 10 ஆண்டுகளாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனால் இது கம்ப்ளீட்டாக ஒரு ஐவாஷ் தான் இந்த மாதிரியான ஏற்பாடு. அதனால் ஒன்றிய அரசாங்கம் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் தடுக்கலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க சொல்லக்கூடிய அந்த கோட், எத்திக்ஸ் கோட், இந்த மாதிரியான கோடுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியலை. அதெல்லாம் வெளிவந்தால் இன்னும் டெஃபினட்டாக மோசமாக இருக்குங்கிறது தான் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ கடைசியாக ஒரு கேள்வி வரும், சரி நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, எல்லாம் மோசமாக தான் இருக்குது, ஆனால் வந்து பொதுமக்களுடைய கருத்து கேட்டு தானே இதை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பொதுமக்களில் ஒரு பெரும்பகுதி அல்லது மீடியாவில் இருக்கக்கூடிய நிபுணர்கள் இவங்கள்லாம் வந்து இது வேண்டாம் அப்படின்னு வந்து ஒரு பெருமளவில் எதிர்ப்பு கருத்து வந்ததுன்னு சொன்னால் கைவிட்டுற மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். மோடி அரசாங்கத்தினுடைய 10 வருஷத்தையும் பார்த்தவங்களுக்கு இந்த கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பொது கருத்துங்கிறதும் ஐவாஷ் தான். நீங்கள் என்ன தான் பொது கருத்து பெருமளவில் இது வேண்டாம்னு போட்டாலும் அதை தூக்கி குப்பையில் போட்டுட்டு பார்லிமெண்ட்டில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையை பயன்படுத்தி இதை வந்து கூடிய சீக்கிரம் சட்டமாக்கிடுவாங்கங்கிறது தான் நிலைமை. அப்போ இந்த மோசமான மசோதா சட்டமானால் யூடியூப் சேனல் உட்பட, வாட்ஸ்அப் இந்த மாதிரியான விஷயங்கள் உட்பட, செய்திகள் பரிமாறுபவர்கள், இந்த மாதிரியான சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் செய்பவர்கள் உட்பட நடவடிக்கைக்கு தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிற அந்த ஆபத்துங்கிறது வரும். ஒருவேளை இது வந்து சட்டமானால் நிச்சயமாக பல பேர் வந்து பொதுநல வழக்கு கோர்ட்டில் போடுவாங்க. ஏன்னா இதில் அவ்வளவு ஆபத்துக்கள் இருக்குது. ஒருவேளை கோர்ட் வந்து நியாயமாக நடந்து இதுக்கு வந்து இடைக்கால தடை விதிக்கலாம், அல்லது இதை வந்து இது தப்புன்னு சொல்லி குவாஷ் பண்ணுறதுக்கான, ரத்து செய்வதற்கான ஏற்பாடு கூட இருக்குது. ஆனாலும் இவ்வளோ பெரிய விஷ பரீட்சையை மோடி அரசாங்கம் செய்யணுமாங்கிறது தான் கேள்வி. முதல்ல வந்து இந்தியா பெரிய ஜனநாயக நாடு, ஜனநாயக நாடுன்னு ஊர் ஊராக சர்வதேச அளவில் போய் பேசுகிறீங்க. அப்போ ஜனநாயகம்னா என்ன? கருத்துக்களுடைய மோதல் தானே, கிளாஷ் ஆஃப் ஐடியாஸ் தானே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து இருக்கும். அதுவும் ஊடகத்தில் எதிரும் புதிருமான பல விஷயங்கள் வரும். இதையெல்லாம் அனுமதிக்கிற, அங்கீகரிக்கிற சிஸ்டம் தான் வந்து ஜனநாயகம். ஆனால் நீங்கள் இவ்வளவு கட்டுப்பாட்டை, இவ்வளவு தணிக்கையை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஜனநாயகம்ங்கிறதே வந்து அடிப்படையில் அடிபட்டு போகுதுங்கிறது தான் பார்க்குறோம். அதை செய்வதற்காகத்தான் திட்டமிட்ட முறையில் படிப்படியாக கருத்து சுதந்திரத்தினுடைய குரல் வலையை நெரிக்க சமூக ஊடகத்தினுடைய, யூடியூப் சேனலினுடைய அந்த படைப்பு சுதந்திரத்தை நெருக்குவதற்காகத்தான் இந்த பிராட்காஸ்டிங் பில் என்பது கொண்டு வரப்பட்டிருக்குங்கிறத பார்க்கணும். அதனால் மோடி மீது மரியாதை வைத்திருப்பவர்கள் மோடி அரசாங்கம் நல்லது செய்யுதுன்னு எங்கேயாவது தப்பித்தவர் யாராவது நினைச்சா கூட, அப்படி நினைப்பவர்கள் கூட தடுக்க வேண்டிய விஷயம் இந்த பிராட்காஸ்டிங் பில் அப்படிங்கிறத தலையங்கம் வந்து பல உதாரணங்களோட தெளிவுபடுத்துது. இந்த இப்போ ஏற்கனவே இதெல்லாம் இல்லாமலே இருக்கக்கூடிய சட்டங்கள் அடிப்படையிலேயே ஊடகவியலாளர்கள் வந்து சிறைப்பிடிக்கப்படுறாங்க. யூஏபிஏ மாதிரியான சட்டங்கள் கீழே உள்ள தள்ளப்பட்டு ஜாமீனில் கூட வெளிவர முடியாமல் தடுக்கப்படுறாங்க. வேற சில இடங்களில் வந்து அப்படி பிடிக்க முடியலை, உள்ள போட முடியலைன்னா சங் பரிவாரத்தினுடைய பல குழுக்கள் இருக்கு, அவங்க பூரா இறங்கி அடிக்கிறது, கொல்றது. இது வந்து நம்ம கல்புர்கி உள்பட பலருக்கு என்ன நடந்ததுங்கிறத பார்த்தோம். அதுக்கும் ஆட்கள் வச்சிருக்காங்க. இருக்கிற சட்டங்கள் கீழேயே வந்து நம்மள க்ளோஸ் பண்றதுக்கு ஏற்பாடு இருக்கு. இதை தவிர இந்த மசோதா வந்ததுன்னா நீங்க வந்து மூச்சு விடவே முடியாது அப்படிங்கிறது தான் நிலைமை. அதனால வந்து ஜனநாயகம் அப்படிங்கிறது பேருக்காவது இருக்கணும்னு சொன்னா
இந்த மசோதா கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டும். ஜனநாயக எண்ணம் கொண்டவர்கள் அத்தனை பேரும், அது வந்து மோடியினுடைய ஆதரவாளரா இல்லையா, எந்த அரசியல் கட்சியில இருக்கோ என்பதையெல்லாம் தாண்டி தடுத்து நிறுத்த வேண்டிய மசோதா இது. இதுதான் தலையங்கத்தினுடைய சாராம்சம்.